ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க வருது நம்ம ஐ லவ் யூ கேங்ஸ்டாவோட நெக்ஸ்ட் எபிசோட். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கவுங்க காரில் பார்க்கிங்கில் வந்து இறங்குறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து, ஒரு டாக்டர் வந்து இவ்வளோ வந்து அலையலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேலை நேரத்தில். சார், அலையக்கூடாது தான் சார், போதுமா. ஆனால் இப்போ நான் ஒன்றும் வேலை இல்லாமல் இல்லை, வேலை கிடச்சிருச்சு எனக்கு, தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கெத்தா பேசிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் நம்ம சான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, பாஸ், உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம சாங் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ யோமும் வந்துடுறாரு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிக்கிறாப்புல, இப்போ என்ன பாஸ் யோசனை, எல்லாரும் போகிறோம், அவனை அடிச்சு நொறுக்குறோம் ராத்திரியோட ராத்திரியா அப்படின்னு ரெண்டு பேரும் பொங்குடோடனே நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ரெண்டு பேரையும் மிரட்டி கிளம்ப சொல்லியும் அனுப்பி வச்சுட்டு லிஃப்ட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன்று போல் லிஃப்ட்டுக்கு போகிறாங்க. பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில் ஒரு வழியாக பேசியே ஆகணும்னு நம்ம ஹீரோயின் மெல்ல என்ன பண்ணுறாங்க, என்ன பொக்கையோடு வரீங்க, அன்றைக்கு மாதிரி இன்றைக்கி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பொக்கே கொடுக்க என் பால்கனி வழியாக போகமாட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இப்படி மெல்ல திரும்பி பார்க்குறாரு, இல்லை சும்மா கேட்டேன். ஆமாம், இப்போ பேசிகிட்டு இருந்தாங்களே, நான் கேட்கணும்னு கேட்கல, அவங்க பேசுனது என் காதில் விழுந்தது. சாங்குன்றவன் தான் அவங்கள கொல்ல பார்க்குறானா, இனிமேவும் திருப்பி கொல்ல பார்ப்பானா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்கணும்னு கேட்கலல்ல, அப்போ வாய முடிட்டு நிற்க வேண்டியதானே, தேவையில்லாத விஷயத்துலலாம் எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற அப்படின்றாரு. இல்லை எனக்கும் கவலை தான், அதனால தான் நான் கேட்டேன், அப்புறம் நான் கேட்கவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லிஃப்ட் நின்றுனே வெளியே வரப்போகிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வழியை மறித்து, இந்த விஷயம் யூஜினுக்கு தெரியவே கூடாது. எனது தெரியக்கூடாதா, அவ்வளோ அக்கறை இருக்குது உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீ உன் வேலையை மாற்று, இல்லாட்டி என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி இருக்கா, இந்த விஷயத்தை போய் அவகிட்ட கன்சீவ் ஆயிருக்கு அவகிட்ட நான் சொல்கிறதுக்கு நெருமதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நிறுத்தி விட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவ்வளோ அக்கறை இருந்தால் தொழிலை மாற்று அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போன வார்த்தை நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றியே யோசிச்சுட்டே அப்படி வந்து நம்ம யூஜினை பார்க்க போகிறாரு. யூஜின் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோ கூட அப்படி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்கா. அப்போ சொல்கிறா, ஒப்பா நீங்கள் வந்து நீ இந்த மாதிரி குழந்தைய வச்சுக்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, ஒரு வேளை என்னை அபார்ட் பண்ண சொல்லுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்றா. எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசுகிற, குழந்தைக்கு கேட்கும்ல வயிற்றில் இருக்க குழந்தைக்கு, பேசாத அப்படிம்பார் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ நம்ம யூஜினை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே இப்போ காரணம் குழந்தை தான். யூஜின் மேலே தனிப்பட்ட அக்கறையோ காதலோ நம்ம ஹீரோக்கு இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. அர்த்தராத்திரியில் தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ டொமு டொமுன்னு தட்டுறாங்க. இந்த அளவுக்கு தட்டுற தைரியம் யாருக்கு நம்ம ஹீரோயினுக்கு வேணால் அப்போ தெரியாமல் இருக்கலாம், பட் அது நம்ம ஹீரோ தான். யூஜினுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸோ காய்ச்சல் எப்போ இருந்துருக்கு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தெரிலையே அப்படின்றாரு நம்ம ஹீரோ. சரி, என்ன தேவையில்லாதது எதுவும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை அதுவும் எனக்கு தெரியலையே அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு என்னதான் சார் தெரியும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி அப்படின்னு எடுக்குன்னு கேட்டுட்டு, இந்தாங்க தண்ணி வச்சு உடம்ப தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணி வச்சு நம்ம யூஜினோட முகம் நெத்தின்னு சொல்லி தொடச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் காலில் பரப்புறன்னு தொடச்சி விட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே 1000 என்ன ஓடுது, காதலே இல்லாமல் ஒருத்தி கூட நம்ம வாழ்கிறோம், நம்ம காதலிக்கிற ஒருத்தி நம்ம பக்கத்துலேயே இருக்காளே அப்படின்ற ஃபீலிங். இன்னொரு தடவை ஃபீவர் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து பேசினில் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பாவம் போல் அப்படியே யூஜினோட கட்டிலேயே கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து மெல்ல பார்த்துட்டே இருக்காரு. காலையில் அப்படி விடியுது. விடிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா அவங்க மேலே இருந்து ஒரு பெட்ஷீட் விழுது. நம்ம பெட்ஷீட் பூத்தி படுக்கலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற யார் அவன் தான் போத்திருப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயினுக்கு கண்ணீராக வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு இருக்க அந்த அன்பையும் காதலையும் வந்து அப்படி ஹெவியாக வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. மார்னிங் யூஜின் முழிச்சு பார்க்குறா, யாருமே இல்லை அவளை சுற்றி. எதிர்த்தாக்கில் நம்ம ஹீரோயின் பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஹேபிட்டாக தான் எப்பயுமே நோட்ஸ் எழுதுறது. ஸோ என்ன எழுதியிருக்காங்கன்னா, யூஜின் ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஹகாங்ஜே வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாப்ல, எனக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜின் பார்த்துட்டு, யூமின்ஜுவா வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா அப்படின்னு யோசிக்கிறாங்க. டியூட்டிக்கு போன நம்ம ஹீரோயின் அப்படி டயர்டாக காஃபி குடிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக யூஜினை கவனிச்சிட்டதுனால தூங்கலை. உடனே அவரோட டாக்டர் கேட்குறாரு, ஃப்ரெண்டு தான், என்ன நைட்டு ஃபுல்லாக தூங்கலை போல, ஒரே ஜாலி தான், என்ன உனக்கு வேறு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோயின், புண்ணாக்கு எனக்கு ஏது பாய் ஃப்ரெண்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ அன்னைக்கு வந்தது யார், அன்னைக்கு வந்து யூமின்ஜு வந்தாங்க, அவங்களையே நீங்கள் வேலைக்கு எடுக்கலன்னெலாம் கேட்டு போனார். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இருந்து தான் நம்மளுக்கு இப்படி பேஷண்ட்டாக வர ஆரம்பித்தாங்க. அதுவும் எல்லாரும் கேங்ஸ்டராக வேற வராங்க. அப்போ அவர் ஓன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்றாரு. எனது ஒருத்தர் வந்து என்னை பற்றி விசாரிச்சாரா, அப்புறம் தான் கேங்ஸ்டர்ஸாக வராங்களா, அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கரெக்டாக கணிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ சான்
இவங்க எல்லாரும் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, ட்ரக்ஸை வந்து அந்த ஆள் வந்து கண்டெய்னரில் மறைச்சி வச்சுருக்கான்னு கேள்விப்படுறாங்க. எவன் மறைச்சி வச்சுருக்கான்றது இன்னும் இவங்களுக்கு தெரியலை. ஆக்சுவலாக கொலை பண்ணது சாங்னு தான் நம்ம ஹீரோக்கு தெரியும், ட்ரக்ஸ் யார் பண்ணுறாங்கன்றது தெரியாது. பட் போகிறாங்க, அந்த கண்டெய்னரில் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பண்ணுற ஆட்களை காணும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டென்ஷன்லாம் அங்கேருந்து பாட்டிலெல்லாம் உடச்சிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க. இந்த தடவை அவனுங்களை விடக்கூடாது, அடுத்த தடவை ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ வந்து நம்ம சாங்கோட பப்புக்கு போகிறாரு. சாங் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கேட்குறான், போன தடவை நீ வந்தோடனே யாரோ ஒரு பொண்ணுக்காக லைட்டை போடு, மியூசிக் ஆஃப் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளே போய் நடு ஸ்டேஜில் சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன யார் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஏற்கனவே அவன் மேலே கடுப்பில் இருக்கார், இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்றது தெரிஞ்சு எடுத்தோடனே கோவப்படக்கூடாது, இன்னும் எந்த லெவலில் இருக்கு, இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்றதை நம்ம கண்டுபிடிக்கணுன்ற நினப்பில் இருக்கார். ஆனால் அதே நேரம் நம்ம சாங் என்ன பண்ணுறான், இவன் ஏன் அடிக்கடி நம்ம பப்புக்கு வரான், எதுவும் ஸ்மெல் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்னொரு ஆளை பார்க்க போகிறாரு. அந்த ஆள் அடிப்பட்டு பெட்டில் கிடக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஷிண்டோலேருந்து நம்ம ஹீரோ வந்து திடீர்னு பாதியில் கிளம்பி போய் ஒரு கும்பலை ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்க்கு வராங்கன்னு அடிப்பாங்கல்ல ஒரு மாஃபியா பாஸ், அந்த ஆள் தான். ஸோ அந்த ஆள்கிட்ட போய் சாங் என்ன பண்ணுறான், நான் வந்து இப்போ வந்து நம்ம ஹகாங்ஜேவை எதிர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ எனக்கு எதுவும் அப்படின்னா சப்போர்ட் பண்ண அவங்க சப்போர்ட் வேணும்னு கேட்குறான். ஏற்கனவே நம்ம ஹீரோட்ட நல்லா வசமாக வாங்கினால அந்த பாஸும் ஓகே சொல்லிடுறாரு நம்ம சாங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் சீன்லாம் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கதவை யாரோ தட்டுறாங்க. யார் நம்ம ஹீரோ போய் பார்த்தா, நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோயின் போனதுமே நம்ம ஹீரோ காஃபி கொடுக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க, இல்லை எனக்கு வேலை கிடச்சதுக்கு நீங்கள் தான் காரணம்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு. என்னது நன்றியா, நான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா நீ அந்த வேலையை விட்டுருவியோன்னு நினச்சேன். சாச்சா, நான் ஏன் சார் வேலையை விட போகிறேன், எனக்கு வேலை எவ்வளோ அவசியம் யோசிச்சு பாருங்கள், எங்கள் அப்பா கிட்டே இனிமேல் போய் சொல்ல வேண்டாம் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க என்ன ஆவாங்க, தம்பி தங்கச்சிங்களுக்கு எப்படி சாப்பாடு வழியை பார்க்குறதுன்னு சொல்லி நான் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே எனக்கு நன்மை தானே, அப்புறம் ஏன் நான் அந்த வேலையை விடணும், என் திறமையினால தான் அந்த வேலையில் நான் நீடிச்சிருக்கேன், அதை பார்க்கணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் அவனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தா, சாக்லேட்ஸ் இருக்குது. நான் டாக்டர், இந்த டாக்டர் யூன்னு உங்ககிட்ட இல்லாதப்போ எனக்கு பதிலாக இது உங்கள் பக்கத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு லோ டயபெட்டிஸ், லோ சுகர் அப்படின்றனால அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இந்த சாக்லேட் சூப்பராக இருக்கும் தெரியுமா, இதை வாங்குறதுக்கு முன்னாடி நான் எத்தனை சாக்லேட் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அப்பா எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் எல்லாருக்கும் டாட்டூ ரிமூவ் பண்ணுறேன்ல, உங்களுக்கும் அதே சர்ஜரி பண்ணுறேன், சிம்பிளாக பண்ணுறேன், பணம் வாங்காமல் பண்ணுறேன், என்ன நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணனால ஓகே பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. அதே நேரம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது, யோமா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே நம்ம போய் ஹீரோ போய் கதவு திறக்கிறாரு. பார்த்தா அங்கே வெளியே நிற்கிறது கேங்ஸ்டர். வெளியே இருந்து உள்ள தடாலடியாக உள்ள வர்ற கேங்ஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஜெர்க்காகிறாப்பில். அதே நேரம் நம்ம ஹீரோயினும் அப்படி ஷாக் ஆகி, நீங்கள் ரெண்டு பேரும் பேச போகிறீங்களா, நான் ஏற்கனவே கிளம்பணுன்னு தான் இருந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை விட மனசே இல்லை. எங்கே கிளம்புறீங்க டாக்டர் யூன், நீங்கள் தானே எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கேங்ஸ்டியோன் நீயும் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேன்னா நம்ம மூணு பேரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஹோட்டலில் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோயின், கேங்ஸ்டியோன் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படி ஓரம் கட்டிட்டு நம்ம கேங்ஸ்டியோன் நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, இப்போ இந்த தனிப்பட்ட பேச்செல்லாம் ரொம்ப அவசியமா, படித்தவன் தானே உனக்கு அறிவில்லை, அவகிட்ட என்னமோ மூணாவது மனுஷன் நானே இல்லாத மாதிரி ரெண்டு பேரும் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பேசினது போதும் சாப்பிடு அப்படின்றாப்ல. ஸோ உடனே வந்து நம்ம கேங்ஸ்டியோன் அப்படி முறைக்கிறான், என்ன பார்க்குற, என்கிட்ட தான் பேசணும்னு, நீ எங்கள் வீட்டுக்கு தானே வந்த, சாப்பிடவான்னு கூட்டு வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லி எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கோவத்தில் கத்துறாரு. உடனே மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, அவசரமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் அப்படி பலியாடு மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் எவன் பக்கம் பேசன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பார்க்கிங்க்கு வராங்க வெளியில். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க யூன், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு. இல்லை நான் வந்து இன்றைக்கி நான் காரில் வரல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே கேங்ஸ்டியோன், ஏன் காரில் வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாரு. உன் காருக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுமே, இல்லை என் கார் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, டயர் சரியில்லை. டயர் சரியில்லையா, முதல்ல அதெல்லாம் ஒரு காரா, ஒரு டப்பா வண்டி வச்சுக்கிட்டு இவன் பேசுகிறா. அப்படியா, என் கார் டப்பா காரா, என்னது என் வண்டி டப்பா வண்டியா, ஏன் சார் ஸ்டீரிங் இருக்கணும், நான் டயர் இருக்கணும், ஓட்டுனா நெகுந்து போகணும், அப்படி என் கார் ஓடதா செய்யுது, நீங்கள் தான் வந்து பணக்காரரு, நீங்கள் பெரிய கார் வச்சுருக்கீங்கன்னு ஒன்று என்கிட்ட பந்தா பண்ணிக்க வேண்டாம், என் கார் கார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொந்தளிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ, சரி சரி இருக்கட்டும் வா, நான் உன்னையும் கூட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாரு. நம்ம கேங்ஸ்டியோன் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ மெல்ல சொல்கிறாரு, யூஜின் வீட்டு இப்போ அடுத்த வீட்டில் தான் இவ குடியிருக்கா, யூஜினோட நெய்பர் தான் இவ அப்படின்ட்டு. இது நம்ம கேங்ஸ்டியோனுக்கு புது விஷயம்,
இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் சொன்னதே இல்லை, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யூஜின் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்றத. இப்போ தான் கேங்ஸியனுக்கு தெரியுது, டாக்டர் யூன் நீங்கள் யூஜின் வீட்டு பக்கத்து வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேங்ஸியன் ஆச்சரியமாக கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு கேங்ஸியன் சொல்லவும், நான் டைம் வரப்போ அவங்க கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் பட் அதுக்கான சான்ஸ் தான் கிடைக்கல, நான் யூஜின் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. நம்ம கேங்ஸியன் டென்ஷன் ஆகி இந்த விஷயத்த கூட இவ என்கிட்ட சொல்கிற அளவுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப் இல்லையா அப்படின்னு கோவப்பட்டுட்டு, நான் கிளம்புறேன் நீங்கள் அவன் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கூட்டு காரில் போகிறாரு. காரில் போயிட்டு இருக்கப்பமே நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுது, யூஜின்ட்டருந்து கால் வருது. பட் நம்ம ஹீரோ வந்து அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுடுறாரு. அதை பார்க்குற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஒரு மணி பாட்டுங்க கார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வீட்டுக்கு போகிற வழியில் செஸ்நட் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன், எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, நான் போயிட்டு வரேன், ஏன்னா நீங்கள் கிளம்புங்க யூஜின் உங்களை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்ம ஹீரோக்கும் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து அவர் மேலே கொஞ்சம் வந்து ப்ரீப்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க அப்படின்றது. இவன் மனசில் நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டே போகிறாரு. நம்ம ஹீரோயின் ஃபார்மசியில் போய் ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக ஃபார்மசிலேருந்து வெளியே வராங்க. எதிர்த்தாக்கில் நம்ம ஹீரோ டப்புனு வந்து, இதான் செஸ்நட் விற்கிற கடையா, எப்போ மெடிக்கல் ஷாப்பில் செஸ்நட் விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்றாரு. இல்லை நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்லன்னு தெரில, காரணம் சொல்லாமல் சும்மா வந்து நம்ம ஹீரோவை தர்ம சங்கடப்படுத்தக்கூடாது, யூஜின் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்ந்து பார்த்தா எதுவும் பேசுவாளேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்து போய் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லன்னு தெரில, உடனே மழுப்புறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்றாங்க. டப்பு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஒரு பேக்கை நம்ம ஹீரோயினோட கையில் திரிச்சிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த கவருக்குள்ளே செஸ்நட் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெல்ல அந்த செஸ்நட்டை கொண்டு போய் தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து அப்படியே ரசித்து ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்ததுலேருந்து நம்ம யூஜின் என்ன பண்ணுறா, அப்படி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டே ஹீரோ கிட்டே பேசிக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அந்த உலகத்திலே இல்லை, நம்ம ஹீரோயினை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்பா உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி பார்க்கில் குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறதை பார்த்தேன், சைக்கிள் ஓட்டலாம் குழந்தைக்கு எத்தனை வயசாகணும் எனக்கு தெரியல, ஒரே குழந்தை நினப்பாகவே இருக்குது. நம்ம ஏன் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு ஒரு வந்து செல்ல பேர் வைக்கக்கூடாது, நான் பேர்லாம் யோசித்து வச்சுருக்கேன், என்ன வைக்கலாம் யோசிங்களே அப்படின்றா. நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அமைதியாக இருக்கார், வாய்வே திறக்க அப்படியே யூஜின் வந்து பேசிக்கிட்டே இருக்கா. அப்புறம் குழந்தைய வந்து நம்ம அடிக்கடி வந்து செக்அப் போகணும், இப்போமே வந்து குழந்தை ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எல்லாம் அப்படின்னு அவள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு என்னாவது டப்புனு பக்கத்து ரூமில் வந்து கதை உடைக்கிற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி வேகமாக எழுந்து கையில் இருக்க வாட்சை பார்க்குறாரு. மணி எத்தனை ஆச்சு, இப்போ தான் இவள் வாரா, நான் எப்போவுமே அவளை ட்ராப் பண்ணேன், இப்போ தான் வீட்டுக்கு வந்து கதவை அடைக்கிறா, ஏன் இவ்வளோ லேட்டாக வரா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம யூஜினுக்கு அப்படி இப்படி கொதிச்சு போயிடுது. உப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ இழுக்கிறாரு. இல்லை நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இவ்வளோ நேரம் பேசினேனே, நீங்கள் எதுவும் கவனிச்சிங்களா, இப்போ ஏன் வெடுக்குன்னு எந்திரிச்சிங்க. இல்லை அது வந்து திடீர்னு பக்கத்து வீட்டில் டொம்னு கதவு அடைக்கிற சவுண்டு கேட்டதில்ல, நேரம் இவ்வளோ ஆச்சு, இப்போ தான் கதவு அடைக்கிற சவுண்டு கேட்குது, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்றாரு. நம்ம யூஜினுக்கு புரிஞ்சிருது, நான் பேசினேன் இவ்வளோ நேரம், அது உங்கள் காதில் கொஞ்சம் கூட விழலை, பக்கத்து வீட்டில் கதவு அடைக்கிற சத்தம் உங்களுக்கு அவ்வளோ கீனாக கேட்குது என்ன, அப்போ நீங்கள் நான் பேசினதை எதுவும் கவனிக்கலை அப்படின்னு வந்து இப்படி கொதிச்சு போய் அப்படி கண்ணீரோட கேட்குறான். பட் நம்ம ஹீரோ இல்லை அது வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது திடீர்னு, அதனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளோ மழுப்புறாரு. பட் நான் யூஜினுக்கு வந்து எல்லாமே புரியுது. நீங்கள் ஏன் அப்போ வாட்சை பார்த்தீங்க, பக்கத்து வீட்டில் எத்தனை மணிக்கு கதை அடைச்சா உங்களுக்கு என்ன, ஏன் வாட்சை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டு கோவமாக எழுந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பற்றின நினப்பாகவே இருக்குது. நம்ம ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே வந்து என்னமோ மொமெண்டோ மாதிரி வச்சு வச்சு பார்க்குறாரு. அதே நேரம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ நினப்பாகவே இருக்குது. நம்ம ஹீரோ கொடுத்த செஸ்நட்டை அப்படியே ரசித்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கேம்ப்லாம் போயிருந்தாங்கல்ல ஹைனானுக்கு அப்படி டூர் மாதிரி, அங்கே வந்து நம்ம ஹீரோ கொடுத்த எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. ஸோ நம்ம பிரசிடென்ட் உட்காந்துருக்காப்புல ஹெட் பாஸ் அவரோட பையன் நம்ம கேங்ஸியோன்னு எல்லாட்டையும் பேசுகிறாங்க. பேக் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ நாள் வந்து ஏன் முன்னேறல, நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய பேர் சரி கிடையாது அப்படின்னு. ஸோ அப்போ இருக்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டின கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இப்போ நீங்கள் கட்டுற பில்டிங்க்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்கணும், நீங்கள் டிக்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ அந்த முதல்ல பேக் கன்ஸ்ட்ரக்ஷனோட சிஇஓவாக இருந்தார் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கைமாற்றி விட்டார்ல, அவர் இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு டேலண்டட் பர்சன்றனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ கூட போயிட்டு பழைய பில்டிங் அவங்க கட்டின பில்டிங்கெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ மெல்ல நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு, ஒரு கட்டிடம் வந்து குழந்தை மாதிரி தெரியுமா, இப்போ பெத்த குழந்தைய வந்து அப்படி வளர்த்து ரசிக்கிற மாதிரி தான், நம்ம கட்டின கட்டிடம் வந்து வருஷானால் நிற்கிறப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் உங்கள் கேங்ஸியன் சொன்னது கரெக்டு, இப்போ தரம் அப்படி இருக்கா அப்படி இல்லையான்றதை நம்ம மனசில் வைக்க மறந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு.
நம்ம ஹீரோ எனக்கு எங்க குழந்தையும் அப்பாவும் பத்தி தெரியும், எனக்கு அப்பா கிடையாது அப்படின்றாரு. அதே நேரம் பிரசிடென்ட் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோட அம்மாவோட போட்டோவை கையில வச்சுட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து மனசே கஷ்டமா இருக்கு, நம்ம பையன் வந்து இப்படி கேங்ஸ்டர் ஆகுறத நான் விரும்பல, அவனையும் கூடிய சீக்கிரம் தொழிலுக்கு நல்ல தொழிலுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அம்மா தான் உண்மைக்குமே நம்ம பிரசிடென்ட்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஸோ நம்ம ஹீரோ தான் நம்ம பிரசிடென்ட்டோட முதல் பையன், அதை வெளியே சொல்ல முடியாம இருக்காரு நம்ம பிரசிடென்ட். அந்த நேரம் நம்ம பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் என்ன பண்றா, சட்டுன்னு ரூம்குள்ள வரா, டக்குன்னு பிரசிடென்ட் அந்த போட்டோவை டேபிள்குள்ளே வச்சு பூட்டிடுறாரு. அவன் உள்ள வந்தவா, நீங்க என்ன என்னை கூப்பிடவே இல்லை, மீட்டிங் நடந்துச்சு, ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு, கம்பெனியில் எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை அப்படின்னு பேசிட்டு வெளியே கிளம்பி வரா. வெளியே கிளம்புற சமயம் அதே ஃப்ளோரில் அதே அந்த பிளாசாவில் தானே நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலும் இருக்கு, கிளினிக்கும். அந்த கிளினிக்கு வந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஆ நான் சொல்ல மறந்துட்டேன், இவங்க தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் யூன் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே, நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது கேங்ஸ்டரோட அம்மாவை பார்த்தோன்னே, நீங்கள் என்ன இங்கே அப்படின்றாங்க. உடனே நம்ம கேங்ஸ்டரோட அம்மா சொல்கிறாங்க, நான் என்ன இங்கேயா, நான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி கிளினிக் கூட அடிக்கடி வருவேனே, நீ தான் என் மூக்கு நல்லாயிருக்கு கண் நல்லாயிருக்குன்னு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேணான்ட்டியே, அதான் இங்கே வந்தேன். சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, வா லஞ்சு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு வராங்க. கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் வெளியே வர சமயம் எதிர்த்தாக்கில் கார்லேருந்து இறங்கி நம்ம சாங் வெளியே உள்ள வரான். ஸோ சாங் வந்து எதுவும் வாய் திறந்துடக்கூடாதே அப்படின்ட்டு நம்ம கேங்ஸ்டரோட அம்மா என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு ஹலோ சாங் எப்படி இருக்கீங்க, பிரசிடென்ட்டை பார்க்க வந்தீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு நம்ம சாங் வந்து என்னமோ ஒன்றுமே தெரியாத பிரசிடென்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறவங்க மாதிரி பேசுகிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இல்லீகல் அஃபேரே இருக்குது, அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சியோனோட அம்மா வந்து இல்லை நான் வந்து இப்போ சும்மா அவங்க பாஸ் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், இவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் யூன் இவங்க பேர், நான் கூட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல டாக்டர் ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் அது இவங்க தான், போங்க போங்க உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள், உங்களை நாங்கள் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு பேசி சாங்கை வாய்வே திறக்க விடாமல் பேசி அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு தடவை சாங் சாங்னு சொல்கிறப்பையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோமு சானோ அன்றைக்கு சொன்னாங்களே, ஹக்கங்ஜேவை கொலை பார்த்த ஆள் பேர் சாங்னு, அது இவனாக இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து சாங்கை வந்து அப்படியே தான் நினைக்கிறான், என்னன்னா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பப்பில் வந்து ஹக்காங்ஜே வந்து லைட்டை போட்டு மியூசிக் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி ஸ்டேஜில் நின்று மிரட்டிட்டு இருந்தானே, அப்போ இந்த பொண்ணு தானே நின்னா அப்படின்ட்டு. சாங் எதுக்காக இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் அந்த பிளாசாக்கு அப்படின்னா, அங்கே வந்து நம்ம பிரசிடென்ட்டோட ரைட் ஹேண்ட் மேனை பார்க்க வந்திருக்கான். ஸோ அந்த அவன் சொல்கிறான், ஏற்கனவே ஹக்காங்ஜே கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டான், நீ தான் வந்து அவனை வந்து ஆள் வச்சு அடிக்க ட்ரை பண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணன்றது, அதில் மாட்டினா கூட பரவாயில்ல, ட்ரக் விஷயத்தில் மாட்டிக்காத, நம்மளோட ரூல்ஸ் படி நம்மளோட செட்டோட ரூல்ஸ் படி நம்ம ட்ரக்கெல்லாம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுது அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட நீ மாட்டுறது மட்டும் இல்லாமல் நானும் சேர்ந்து தான் மாட்டுவேன் உன்னை காப்பாற்ற நினச்சதுக்கு, தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லி அவர் ஏசுறாரு அந்த ரைட் ஹேண்ட் மேன். உடனே வந்து இவன் என்ன பண்ணுறான் சாங்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பா வந்து கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அன்றைக்கி நடந்ததை ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹாங் வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கா. ஹாங் ஓன்றது நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட், நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு வந்தப்போ அவளும் வேலையை விட்டு வருவாள், என் வீடு இப்போ எனக்கு இல்லை பணம்லாம் காலியாக போச்சுன்னு சொல்லுவாள், அவள் இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் தங்கியிருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆமாம் எனக்கு யோசனையாகவே இருக்குது யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங்யோன் ஆப்பிள் ஆப்பிளாக கொண்டு வந்து கொடுத்தானே டப்பா டப்பாவா, அவன் நல்லவன் தான் ஆனால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்றா. உடனே நம்ம ஹீரோயின், ஆமாம்மா அவன் பார்க்க ஒரு மாதிரி தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே நேரம் நம்ம யூஜின் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினை கால் பண்ணி சாப்பிட கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் எதுக்கு நம்மளை சாப்பிட கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கோம்ல அப்படின்னு நம்ம யூஜின் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வந்து இவ்வளோ சிரமப்பட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சச்சா சிரமம்லாம் இல்லை, நானே உப்பாட்டை வந்து எப்படி கன்சீவாக இருக்கிறத சொல்லணும்னு நினச்சி ரொம்ப தயங்கிட்டே இருந்தேன், நீங்களாக பார்த்து சொல்லி இதுக்கு வந்து ஒரு விடுவு பிறக்க வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றான். இல்லை பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெல்ல என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா இருங்க போதும் அப்படின்றாங்க. எதுக்கு உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கலையே, உங்கள் வீட்டில் நீங்கள் கதவடிக்கிற சத்தம் கூட ராத்திரி எனக்கு அப்படி காதில் நாராசமாக விழுது, இனிமேல் உங்கள் வீட்டு கதவை கொஞ்சம் மெல்லவாவது அடங்க, அடுத்த வீட்டில் எப்படி நினைப்பாங்கன்றது கூட இல்லாமல் நடுராத்திரி அப்படி டொம்னு கதவடைக்கிறீங்க அப்படின்னு கத்துறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு கதவடைக்கிறதுக்கு ஏன் இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரியாமல் அப்படியே ரூம் அவுட்டு வெளியே வந்துட்டு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போற வழியில அப்புறம் தன்னோட ரூமுக்கு போய் கதவை திறந்து பார்த்துட்டு, இந்த கதவை நான் எப்படி அடைச்சா என்ன, இவன் ஏன் டென்ஷன் ஆகுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு, எப்படி இருக்கமான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி பேசிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது, அப்பாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு. மறுநாள் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் போக போறாரு, அது யாருன்னா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம யோம் வந்து பேசுறாரு, அப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி சாங்கை வந்து நாங்கள் கண்காணிச்சிட்டே தான் இருக்கோம், ஆனால் நம்ம வந்து ஒரு ஒன் வீக்காவது வந்து அவன் ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது,
கொஞ்சம் அமைதியாக எங்கேயாவது போய் இருந்துட்டு வந்தால் சரி அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோ எங்கேயாவது போய் ஏன் இருக்கணும், நம்ம இடம் தான் இருக்கே, ஷிண்டோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகலாம். நம்ம ஹீரோ கிளம்புறாரு. மறுநாள் காலையில் ரெவரின் வந்து ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் நம்ம ஹீரோவும் யோமும் அவர் முன்னாடி போய் நின்று எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோவோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ அடிப்பட்டப்போ தங்கியிருந்தார்ல, அவருக்காகவே அந்த ரூம் வந்து லக்ஸூரியஸாக மாற்றினார்ல அந்த ரூமு. அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என் ஃபிஷிங் தானே பண்ணும், ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டீங்க, நல்ல மீன் பிடிக்கலாம் இங்கே, ஆனால் கோல்டு வாட்டரில் கூட உங்களால் மீன் பிடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, சரி பரவாயில்ல இந்த தூண்டில்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ஆமாம் நாங்கள் ஒரு முக்கியமான மீனை பிடிக்க தான் போகிறோம் அப்படின்றாரு. ஆக்சுவலாக அங்கே வேறு ஒரு ஆளை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. வில்லன் நம்சாங் பி இருக்கான்ல, அவனோட கையால் வந்து அங்கே ஏதோ ஒரு விஷயமா வரப்போகிறான் அப்படின்றதுக்காக தான் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ அங்கே வந்திருக்காரு. அந்த நேரம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான் நம்ம சான். கால் பண்ணிட்டு பாஸ் நம்ம கணிச்சது கரெக்டு தான், நம்சாங் பியோட கையால் வந்து அங்கே தான் வரப்போகிறான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். நம்ம ஹீரோ சரி நீ வந்து ஃபாலோ பண்ண சொன்னவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருந்தப்பமே நம்ம சான் வந்து தன்னோட காரை நம்ம ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டில் பார்க் பண்ணிடுறான். ரீசன் என்ன அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட பூ போட்ட சட்டையை திருப்பி கொடுக்க வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் இல்லாதனால ஹாங் கிட்ட கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான், அவள் ஃபோனை எடுத்து காமிச்சு உங்கள் ஃபோன் நம்பரை இதில் சேவ் பண்ணுங்க, நான் சட்டையை உன்னிக்கிட்ட கொடுக்குறேன், இல்லைனா கொடுக்க முடியாது அப்படின்றா. அவளுக்கு நம்ம சானை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாடி கார்ட் ட்ரூப்பில் வேலை பார்க்குறான்னு சொல்லி நினச்சிட்டு அவனை அட்ராக்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுவும் இல்லாமல் சானை உப்பா உப்பான்னு இப்போ கூப்பிட ஆரம்பிக்கிறான் ரொம்ப பாசமாக. நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஷிண்டோக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவை பார்க்குறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. எங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அவன் மேலே எனக்கு இதுக்கு காதலை வந்து நான் சொல்லிடுவேணும் அப்படின்னு பயந்து போயிருக்கேன் நம்ம ஹீரோயின். இப்போது நம்ம ஹீரோ ஷிண்டோவில் அவங்களுக்கு முன்னாடி போய் இறங்கி இருக்கிறது தெரியாமல் தான் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.